இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். லேவிய ராமத்தின் புஸ்தகம் 18:1-5 நாம் வாசிக்கின்ற போது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மோசே கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட காத்திருந்து பேசுகின்ற ஒரு தன்மையை நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் மோசே என்னும் தீர்க்கனுக்கு எதை சொன்னாரோ அதை அவன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவருடைய முறைமையின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், அவைகளின்படி செய்கிற எவனும் பிழைப்பான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பலவிதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசத்திலே அல்லது பலவிதமான கலாச்சாரங்களை உடைய உலகத்திலே நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய நியாயங்களையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நாம் கை கொள்ளுகின்ற பொழுது, ஒருவேளை இன்மைக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய 2 வருகையிலே அவருக்கு முன்பதாக நாம் பிழைத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே நான் எப்படி நடக்க வேண்டும், எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தரிடத்திலே நாம் கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று கேட்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். எது கர்த்தருக்கு பிரியம் என்பதை நாம் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்வோம். கர்த்தருடைய நியாயங்களின்படியும் கட்டளைகளின்படியும் நாம் செயல்படுவோம். கர்த்தர் உங்களோடு கொடுத்து உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.